பெஸ்ட் கண்ட்ரோல் பர்னி கேட்டல் ஃபார்ம்ஸில் பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கோங்க. அங்கே பியூடெக்ஸ்ன்னு நாங்கள் யூஸ் பண்ணுறோம். டிக்ஸ் கண்ட்ரோல் ஃபார் எய்ஃபர் காஃப்ஸ், நம்ம பண்ணையில் இருக்கிற கன்று குட்டிகளுக்கு, பால் கன்றுகளுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை, இப்போ மழை காலன்றதுனால ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை நாம் வந்து பியூடெக்ஸ் அப்படின்ற வேர்ம் கண்ட்ரோல், அந்த டிக்ஸ் கண்ட்ரோல் இதை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம். ஸ்ப்ரே பண்ணுங்க. இப்போ ஸ்ப்ரே பண்ணி காட்டுறோம். ஆக்சுவலாக கழுத்து பக்கம்தான் அதிகமாக இருக்கும், கன்றுகளுக்கு அதிகமாக தெரியுது. இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணும் பட்சத்தில் அது அந்த டிக்ஸ் வந்து மயங்கி வெளில வந்துடும். டெக்னிக் படி வந்து குறுகலாக கட்டிட்டோன்னா அது நக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. கழுத்து பக்கம் இருக்குது, டிக்ஸ் கழுத்து பக்கத்தில் இருக்கும், உண்ணி அந்த வகையான இதுக்கு வந்து நம்ம இதை ஸ்ப்ரே பண்ணும் பட்சத்தில் ஒரு 1 hour 2 hours இதில் எல்லாமே மயங்கி கீழே விழுந்துடும். குறிய தார்பார்க்கர் கன்று, தார்பார்க்கர் இல்லை காங்கிரேஜ் கன்றுங்க, வடநாட்டு கன்று, இந்த இதுக்கு இருக்கிறத நாங்கள் பார்த்தோம். இதை வந்து நாங்கள் வந்து வாய் கட்டு மாதிரி போட்டு, மாஸ்க்குன்னு சொல்லலாம், மாஸ்க் மாதிரி போட்டு நாங்கள் இது பண்ணும்போது நக்காது. வாய்க்கூட போட்டு பண்ணங்காட்டி இது நக்காது. இதை ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கன்றுக்கு லைவாகவே இப்போ பண்ணி காட்டுறோம். ஒரு கன்று, அது இளங்கன்று, பால் குடிக்கக்கூடிய இளங்கன்றுக்கு டிக்ஸ் மெயின்டெனன்ஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோங்க நம்ம ஃபார்மில், பர்னி கேட்டல் ஃபார்ம்ஸ். அதாவது அது நக்க முடியாத அளவுக்கு இறுக்கமாக கட்டிட்டு, இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 120 நாள் 110 நாள் கன்று. கழுத்து பக்கத்தில் அதிகம் அடிக்கணும், கழுத்து பக்கத்தில் அடியில்